ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிகா கிச்சன். சுவையான கூல் காஃபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கூல் காஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பால் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன், சுகர் 1/2 கப், ப்ரூ காப்பித்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காப்பித்தூள் இருக்கோ, சன்ரைஸ் எது வேணால் செய்து எடுத்துக்கலாம். ஹெர்சி சிரப் ஒரு 10 ரூபாய் பாக்கெட்டு. பாலை முதல்ல காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயணும். பால் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பில் மாற்றிட்டு அதை ஆறணும், ஃப்ரீசரில் வைக்கணும். பால் நல்லா ஆறிட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் பால் வச்சுட்டேன், 1 மணி நேரம் ஃப்ரீசரில் அப்படியே எடுத்துக்கோ. 1 மணி நேரம் ஆகிட்டு ஃப்ரீசர்லேருந்து பால் எடுத்துக்கிறேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது பால் இப்படி தான் இருக்குது. இப்போ காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பில் காப்பித்தூளை 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு காப்பித்தூள் எடுத்துட்டேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் பீட் பண்ணிக்கலாம். பாலை முதல் சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க காஃபி மிக்ஸை சேர்த்துக்கிறேன். சுகர் 1/2 கப் அதை சேர்த்துக்கிறேன். ஹெர்சி சிரப்பு பாதி அளவு சேர்த்துக்கிறேன், பாதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். பாதி சிரப்பை சேர்த்துக்கிறேன். நாலத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். மிக்ஸியில் பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். மிக்ஸியில் நல்லா பீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி ப்ரெஷர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ப்ரெஷர் பண்ண போகிற ஜாரில் ஹெர்சி சிரப்பை ஓரமாக ஊற்றிக்கிறேன். ஹெர்சி சிரப்பை ஃபில் பண்ணிட்டேன். ஐஸ் க்யூப்ஸை கீழே போட்டுக்கிறேன். நிறைய வேணால் போட்டுக்கலாம், நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். கீழே இன்னொரு ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க காஃபி மிக்ஸை சேர்த்துக்கிறேன். மேலேயும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். வேணாலும் ஐஸ் க்யூப் வேணாம், இதே போதும், ஃப்ரிட்ஜில் வச்ச கூல் போதும்னாலும் ஓகே. நான் வந்து 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களை டேஸ்ட்டுக்கு தகுந்த பார்த்துங்க. மேலேயும் ஹெர்சி சிரப்பை சேர்த்துக்கிறேன். மேலேயும் சேர்த்துட்டேன். கூல் காஃபி ரெடி ஆகிட்டு மூடி போட்டு 1 ஸ்ட்ரா போட்டு குடிக்க வேண்டியது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் 2 ஐஸ்கிரீம் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான கூல் காஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.